வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அப்பு கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோட்டோவை மொபைலில் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கும் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் கிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றத வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் டியூட்டோரியல் போட்டிருக்கிறதுனால நான் வந்து இதில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த வீடியோ வந்து மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் தேவையான அளவுக்கு கிளாரிட்டிலாம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபிக்ஸ் கிட்லேருந்து நான் ஆட்டோ டெஸ்க்கு ஸ்கெட்ச் புக்கு அதுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆட்டோ டெஸ்க் ஸ்கெட்ச் புக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த ஃபோட்டோக்கு எப்படி கலரிங் கொடுக்குறோம்னு பார்க்கலாம். நம்ம ஃபேஸ் வந்து ஹைலைட் ஷேடோ, அதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற போல் கலர் கொடுங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எப்படி ஃபேஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர் கொடுக்க போகிறதுன்னு சொல்ல போகிறதில்ல, எப்படி எந்த டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கலர் கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்ல போகிறேன். லெகசியில் ஏர் பிரஷ், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட் டு லெஃப்ட்னு இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூ லேயர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு நியூ லேயர் போட்டு கலர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி அந்த ஃபோட்டோவிலே கலர் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷோட சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு அப் டு டவுன் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷோட ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகி அதிகமாகும். ஓகே, உங்களுடைய நான் ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் அதாவது லைட்னஸ் அதிகமாக இருக்க பார்க்க நான் எல்லோ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கலர் பாக்ஸ் பிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஷேடோ பக்கத்தை வந்து நான் பிங்க்கு யூஸ் பண்ணுறேன். பிங்க் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன் நியூ லேயரில். ஓகேங்களா? நீங்கள் ப்ரெஷ்ஷை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ப்ரெஷ்ஷோட லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ எவ்வளோக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே. இதுபோல் நம்ம சேனலில் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் அதாவது மொபைலில் எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு வீடியோ கண்டினியூவாக போட போகிறேன். நீங்கள் மறக்காமல் வீடியோவை வந்து பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நியூ லேயரில் வந்து நான் கலர் பண்ணிட்டேன். நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு எப்படி கலர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நான் வந்து ஃபேஸ்க்கு எங்கெங்கே என்னென்ன கலர் அப்ளை பண்ணுறத நான் தனித்தனியாக டீட்டெயில்ஸோடு சொல்லித்தரேன். இப்போ வந்து என்னோடய கலர் பாக்ஸ் வந்து நான் அந்த லேயரை வந்து சாஃப்ட் லைட் அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணி நான் சாஃப்ட் லைட் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அதிகமாக இருந்த கலர் வந்து சாஃப்ட் லைட்னால ஓகே, இப்போ பெட்டராக இருக்குது. ஓகேங்களா?
உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் பேலன்ஸ் அப்புறம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சேச்சுரேஷன் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு சேச்சுரேஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கலர் பண்ண இமேஜை எப்படி ஸ்மூத் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஃபேஸ் ஸ்மூத் பண்ணுறது, என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த்து வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்குன்னா தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.